ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 6.6 வரிசை நேர்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கோம். ரொம்ப ஈஸியான கோலம் தான், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். 6.6 வரிசை நேர்புள்ளி வச்சுருக்கோம். இந்த நடுப்புள்ளி இருக்குல்ல, இதை சுற்றியும் கட்டம் போட்டுக்கலாம். 4 புள்ளியும் சேர்த்த மாதிரி அதுக்குள்ளே இன்னொரு கட்டம், அதுக்குள்ள இன்னொரு கட்டம், நடுவில். இப்போ இந்த கிராஸாக 3 புள்ளி இருக்குல்ல, இதை இப்படி நேராக போட்டுப்போம். அதே மாதிரி இங்கேயும் கிராஸு, அதே மாதிரி இந்த பக்கமும் கிராஸு, இந்த பக்கமும் கிராஸ் போட்டுட்டு இந்த 1 புள்ளியை இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4 புள்ளி இருக்குல்ல, இதில் நடுமையத்தில் ஒரு ரவுண்ட் பண்ணிப்போம். 4 பக்கமும் இந்த இன்ட்டு மாதிரி இருக்குல்ல, இதுக்கும் கீழே இந்த 4 புள்ளி இருக்குல்ல, இந்த 4 புள்ளியையும் இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 4 பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கும் கீழே இந்த 2 புள்ளியையும் இப்போ இந்த கிராஸாக இந்த 3 புள்ளி இருக்குல்ல, இதை நேராக போட்டுப்போம், ஜாயின் பண்ணிப்போம். இதே மாதிரி இந்த கிராஸ், இதே மாதிரி இந்த கிராஸ், அதே மாதிரி இந்த கிராஸ். இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து இதில் 3-4 கோடு போட்டால் பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனாக இருக்கும். இது இந்த நடுப்புள்ளியை இப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த 1 புள்ளி இருக்குல்ல, அதோட இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு இடையில் இப்போ கோடு, வித்தியாசமான ஒரு கோலமாக இருக்கும். போடுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும், பிகினர்ஸ் போட்டு பழகிறதுக்கும் வசதியாக இருக்கும். இது போட்டு பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.